ஸ்ரீ மகா வாஸ்து சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் என் அன்னை ஓம் சக்தி ஸ்ரீ மகா மாயா சர்வசக்தி பாதம் பணிந்து இன்றைய பதிவு. ஒவ்வொருவரும் வசிக்கும் அந்த மனைக்கும் வீட்டுக்கும் மிக மிக சிறப்பான பகுதி என்றால் அது ஈசானியம் வடகிழக்கு பகுதியே ஆகும். ஈசானியம் என்றாலே அது சிவனோட அம்சமான பகுதி என்று சொல்வதுண்டு. மற்றும் பூமி சுப தேவதைகளும் மற்றும் அவரவர் வழிபடும் குலதெய்வங்களாக இருந்தாலும் அல்லது இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை காத்தருளும் தேவர்களும் சித்தர்களும் வசிக்கும் பகுதிதான் ஈசானியம் என்று சொல்வதுண்டு. மற்றும் மகாலட்சுமி வசிக்கும் என்று துளசி மாடம் வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்தளவுக்கு அந்த பகுதி மிக புனிதமாகவும் மிக மிக சக்தி நிறைந்த பகுதிதான் ஈசானியம். ஒரு மனையில் வீடு கட்டுகிற போது வடகிழக்கு கார்னரை முற்றிலும் அடைக்காமல் எந்த அளவுக்கு அதிக இடம் விட்டு கட்டுகிறோமோ அதுபோல் அந்த வீட்டில் அதிக செல்வ செழிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு. அடிக்கடி நிறையா பேர் ஃபோன் பண்ணி இந்த ஈசானிய பகுதியை பற்றி நிறையா கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவை போடுகிறேன். வாஸ்து முறைப்படி எப்படி அமைக்க வேண்டும் ஈசானிய பகுதியை? அங்கே போர்வால் அல்லது கீழ்நிலை தொட்டி அதாவது சம்பு மற்றும் கிணறு இதுக்கு சரியான பகுதி ஈசானிய பகுதி மட்டுமே. அந்த பகுதியை எப்போதும் சுத்தமாக தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும். போர்வாலாக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் தண்ணீரை அங்கிருந்து எடுக்கலாம். அதே பகுதியில் தண்ணியை செலவு செய்யக்கூடாது. குளிக்கிறதோ பாத்திரம் தேய்க்கிறதோ எந்த அளவுக்கு தண்ணியை அங்கே செலவு செய்கிறோமோ அதே அளவு செல்வ செழிப்பு தடைபட மிக வாய்ப்பு உண்டு. ஒரு சில மனைகளில் ஈசானிய பகுதியில்தான் பாத்ரூம் அமைந்திருக்கும். அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு சில தோஷங்களால் உடல் உபாதைகளும் அதிக செலவுகளும் மற்றும் சேமிப்பு இல்லாமலேயும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்பப்போ ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஈசானியா கட்டாயிட்டு என்று சொல்கிறார்கள். எங்கள் வீடும் ஈசானியா கட்டாக இருக்கிறதா என்று தெரியவில்லை, அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள். பொதுவாக ஈசானிய கட்டு என்றால் என்ன என்று இப்போ பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீடு ஸ்கொயராக இருக்க வேண்டும் அல்லது செவ்வகமாக இருக்கலாம். ஒரு வீடு தெற்கு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் அல்லது மேற்கு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் அந்த ரெண்டு திசை பார்த்த வீட்டுக்கும் அது உள்பகுதியாக இருந்தாலும் வெளிப்புறமாக இருந்தாலும் எல் ஷேப்பில் கட்டாயி வரக்கூடாது. அதுதான் ஈசானிய கட்டு என்று சொல்ல வேண்டும். அது வாஸ்துப்படி தவறு என்று சொல்லலாம். அதுபோல் வடக்கு திசை பார்த்த வீட்டுக்கும் மற்றும் கிழக்கு திசை பார்த்த வீட்டுக்கும் கட்டாயி வரலாம். அது எந்த தவறும் இல்லை. அது எந்த அளவுக்கு வரலாம் என்றால் ஒரு 1000 சதுரடியில் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு ஒரு 150-200 அடிக்குள்ளே அந்த ஈசானிய கட்டு வந்தால் தவறு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வீடு, அதாவது வடக்கு பார்த்த வீடு, வடக்கு தெற்காக 40 அடியும் மேற்குக்கும் கிழக்குக்கும் 30 அடி, அதாவது 40-க்கு 30, கிழக்கு மேற்கில் 10 அடி, தெற்கு வடக்கில் 12 அடி. அதுபோல் கட்டாயி வரலாம். ஈசானிய பகுதியிலிருந்து மத்தியமத்துக்கு போகாமல் வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் மற்றும் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் கட்டாக வரலாம். அது எந்த தோஷமும் உண்டு பண்ணாது. அடுத்து ஈசானிய போட்டி அமைப்பு. ஒரு சில பேர் ஈசானிய பகுதியில் காலமே வரக்கூடாது, அங்கே பில்லர் அமைப்பு வந்தால் ஜாஸ்தி வெயிட் ஆகிடுது, பில்லரே வரக்கூடாது, ஈசானியத்தில் பில்லர் வந்தால் அவ்வளோதான், அதிக வெயிட் ஆகிடும்,
அது ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படியெல்லாம் சொல்லி விடுகிறார்கள். ஈசானிய பகுதியை சுத்தமாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஈசானிய பகுதியில் இருந்து தான் நல்ல ஒரு சக்தி, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்கு உள்ளே வரும். அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை வச்சிட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வருவதற்கு வாய்ப்பு குறைவு. அடுத்து ஒரு வெயிட்டான பொருளை அங்கே வச்சால் திருப்பி எடுக்கிறதுக்கு முடியாது, அது ஸ்ட்ராங்காக அங்கேயே தங்கிவிடும். எடுக்கலாம் எடுக்கலாம் என்று எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது அங்கிருந்து எடுப்பது கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துலேருந்து கம்மியாகிவிடும். அதனால் வச்ச பொருளை மாற்ற முடியாது. காலமோ பில்லரோ கண்டிப்பாக வரலாம். அந்த பில்லருக்கும் காம்பவுண்டுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். மற்றபடி ஈசானிய பகுதியில் பில்லரோ காலம் அமைப்போ எதுவாக இருந்தாலும் அதனால் எந்த தோஷமும் ஏற்பட வாய்ப்புகள் குறைவு. அடுத்து ஈசானிய கட்டு என்றால் ஒரு 40 அடி லெங்க்த் இருக்கிற ஒரு வீட்டில் 10 அடிக்கு 40 அடியில் ஒரு 10 அடி மட்டும், ஒரு 4 அடிக்கோ 5 அடிக்கோ அதிகமாக கிழக்கு திசையிலோ வடக்கு திசையிலோ இடம் விடாமல் கட்டினால் நீச்சத்திலிருந்து மத்தியமம் பாதி வரை, அதாவது ஒரு 40 அடி வீட்டில் 20 அடி வரைக்கும் நீங்கள் 5 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் 4 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதுதான் ஈசானிய கட்டு. அது தெற்கு பக்கமாக இருந்தாலும் சரி வடக்கு பக்கமாக இருந்தாலும் சரி இரண்டு பகுதிக்கும் பொருந்தும். ஈசானிய பகுதியில் துளசியும் தொட்டாசினிங்கியும் இரண்டையும் ஒரே தொட்டியில் வளர்த்தால் ஒரு சில தோஷங்களால் ஈசானிய பகுதியில் நல்ல சக்தி குறைந்திருந்தால் துளசியும் தொட்டாசினிங்கியும் அந்த வீட்டில் ஈசானிய பகுதியில் வளர்த்தால் அதிலிருந்து வரும் தோஷங்களை சரி செய்யும்படி ஆக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.